ரெண்டாவது மாவட்ட செயலாளர் கூட யாரெல்லாம் கற்பனை நினைக்கிறாங்களோ. ஆமா மறுத்தனையா? உன்னை எவ்வளவு நம்பின கடைசியில உன் வார்த்தை பத்தி ஏண்டே காட்டிட்டீங்களா? ஜாதி 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 அப்படின்னு அவனுக்கு ஜாதி விரி பிடிச்சால இது உங்கள மாதிரி ஒரு சில ஆளுதான் இந்த மாதிரி என்ன லவர்ஸ் எல்லாரும் அவங்க காதல் மட்டும் இல்லையா அவங்களே அழிச்சுக்கிறாங்கய்யா. யோ காதல்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி கச்சி விட்டு கச்சி தான் ஒரு விஷயம் இல்லையா? இப்ப சொல்ற கேட்டுக்கோ, நீ என்ன பண்ணாலும் சரி திவ்யா எனக்கு தான் அவதோ எல்லாமே. சகல தகவல் கேள்விப்பட்டேன். சகல என் பொண்ணு தான் காதலிச்சா காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணி பாரின்னு அனுப்பி வச்சுட்டு இப்ப நான் நிம்மதியா இல்ல? யோ எதிரியா என்ன என்ன உன மாதிரி தரங்கட்ட நினைச்சியா? நீ வேணா உன் குடும்பத்துக்காக கௌரத்தை விட்டுருக்கலாம், ஆனா என் கௌரத்துக்காக எதை வேணாலும் இழப்பையா? வெளியில போயா? ஐயா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம சின்னவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன் ஐயா. அந்த பொண்ணு கூட இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. அந்த பொண்ணோட அப்பா கூட நம்ம கட்சிக்காரர் தான். நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா நான் பேசி முடிச்சிடறேன் ஐயா. பாத்துறேன். டேய் நான் சொல்லுங்கடா, இது நம்ம ஆளுங்க யாரும் பண்ணவே சரி, இத வெளி ஆட்களே வச்சு முடிச்சிருவோம். சரி சரி பண்ணிக்கலாம். ஆட்களை ரெடி பண்ண சரி. வணக்கங்க. வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காரு. அப்புறம் தலைவரே, என்ன விஷயம் சொல்லுங்க தலைவரே. எல்லாம் எலெக்ஷனை பத்தி தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவரே, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. பாத்துக்கலாம் தலைவரே. சத்தியமூர்த்தி, விஷயம் அது இல்லையா, நம்ம ஜாதி சங்க தேர்தலை பத்தி தான். அட என்ன தலைவரே, அதுக்கு தான் இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல, அதை நினைச்சு ஏன் இப்ப கவலைப்படுறீங்க? அது வந்து என்னன்னா. அட என்ன தலைவரே, வந்து போயின்னு சொல்லி ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. யோ யார பார்த்து என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் ஏன் பேசுறேன். இவர் பையன் கீழ் ஜாதி பொண்ணை காதலிப்பானா, அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவானா, அதை கேட்டுட்டு இவர் சும்மா இருப்பாராம். அது என்னையா, இவருக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? யோ நாக்கு இருந்தா என்ன பேசுவியா? யோ அவர் சொன்னதுல என்னையா தப்பு இருக்குது? உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம பழனிச்சாமி என்ன தம்பி இருக்கிறாரே, கீழ்ச்சாதிக்கார பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக கூட்டிட்டு வந்து கழுத்தறுத்து போட்டவர் தானே நம்ம தலைவரு. அவ்வளவு ஏயா, நான் பெத்த பொண்ணு வேற ஜாதிக்காரனை காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக என் கண்ணுக்கு முன்னாடி தூக்குல தொங்க விட்டு காணாம போனமா ஆக்குனவர் யாரு? யோ தலைவரை பத்தி தப்பா பேசுற, ஊருக்கே புத்தி சொல்றவரு, அவர் பிள்ளை மட்டும் சும்மா விட்டுருவாரா என்ன? யோ நிறுத்துங்கய்யா, சும்மா ஆட்காலு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் இருக்காருன்னு பாக்குறேன். இல்ல என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது. சத்தியமூர்த்தி, நம்ம ஜாதிக்காரன் நம்மளை மதிக்கிறான்னா அது நம்ம பதவியில் இருக்கிறதுனாலதான். அதே மாதிரி பதவியில் இருக்கிறவன் நம்மளை மதிக்கிறான்னா நம்ம ஜாதிக்காரங்களை இருக்கிறதாலதான். இதுல எது இல்லைன்னாலும் சத்தியமூர்த்தி நம்மளால அரசியல் பண்ண முடியாது.
எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கல்ல? ஆ, சொல்லிட்டாங்க. அந்த போட்டோ போட்டோ நேற்று அனுப்பிட்டாங்கண்ணே. சத்தம் இல்லாமல் வேலையை முடிச்சுட்டு அவன் சொந்த ஊரை பார்த்து போயிடணும். என்ன சொல்றது புரியுதுல்ல? சத்தம் இல்லாமல் சம்பவத்தை முடிச்சுட்டு ஊர் பக்கம் போயிடலாண்ணே. ஆ, பரமசிவம் ஐயா, அதை கொடு கொடு. ஐயா சரி, கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு செய்யலாம்ல. குடி. ஆமாங்கய்யா, நம்ம சின்னையா மேல எந்த தப்பு இருக்காதுங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மவதாங்கய்யா. நீங்க மட்டும் ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை இங்கேயே சங்கரித்துறேன். பரமு, இப்போ உனக்கு தாகம் இருக்குன்னு போடுற சாக்கடை தண்ணி எடுத்து குடிப்பியா? சாதிக்காக உசுரை கொடுக்குற பரம்பரையிலிருந்து வந்து என்ன, இப்ப என் பையன் என்ன தலைகுனிய வச்சுட்டான். என் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கீழே உள்ள பயிலுவ இப்ப என் முன்னாடி கை நீட்டி பேச ஆரம்பிச்சுட்டான். என் பையன் வேற ஜாதி பொண்ண தொட்டு தப்பு, ஆனா தொடரணும்னு நினைச்சான் பத்தியா, அதான் பெரிய தப்பு. ஏய், கிளம்பு. வா உதய். அம்மா, உனக்கு அடுத்த வாரம் தானே ரிசல்ட்டு, அப்ப நீ வந்தா போதுமே. இப்ப எதுக்காக வந்திருக்க? எனக்கு திவ்யா அட்ரஸ் வேணும். திவ்யாவா? எந்த திவ்யா? ஞாபகம் வரலையே. ஓ, திவ்யா யாருன்னு உனக்கு தெரியாது. ஏன் எங்க அப்பனோட இருக்கிறவன்லாம் இப்படி இருக்கீங்க? உதய், நம்ம காலேஜில் வந்து போன வாரம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் சிஸ்டமெல்லாம் கரப்ட் ஆகி எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போச்சு. ரெக்கவரி பண்ண ஹார்ட் டிஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அது வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ஆகும்ப்பா. அளவுக்கு ஏன் என் லவ்வில் விளையாடுறீங்க? அங்கே அப்போ என்ன காதலோட வழி பற்றி என்னையா தெரியும் உனக்கு? இங்கப்பா, இது வெறும் லவ் இல்லை, என்னோட லைஃப். இது எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். சீ, போயா. சாதம் பசாம. ஹலோ, நான் பிரின்சிபல் பேசுறேன். உங்க பையன் உதய் இங்க வந்து திவ்யாவோட அட்ரஸ் கேட்டாரு. திவ்யாவோட அட்ரஸ் கேட்டல, இந்தா தெரியா? வேணா வேணா வேணா, காசுலாம் வேணாப்பா. உங்க காதலுக்கு நான் பண்ண உதவியா இருக்கட்டும். பேபி பிறந்த என் பேர் வைங்க. நம்பர் பதிமூணு ஜான்சன் பேட்டை. டிக்கெட் வாங்கம்மா.
திவ்யா, இன்னம்மா ஃபோனு கூட பண்ணாமல் வந்துட்ட. நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியா? நல்லா தானம்மா இருக்கிற, ஏன் முகம்லாம் வாடி இருக்குது? இரு, நான் குடிக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன். பாட்டி, அண்ணேங்க, இங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணு லவ் பண்ணி அத கூட்டிட்டு ஓடிட்டம்மா. நான் தான் உன்கிட்ட சொன்ன உன் படிப்பு பாதிக்கோண்டு உன்கிட்ட சொல்லல. உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கிடைச்ச வேலைய வச்சு எப்படியோ காப்பாத்திட்ட. இப்படி பண்ணிட்டானே மாவு அட்ட, அவனை தானே மலை போல நம்பி இருந்த, மோசம் பண்ணிட்டானம்மா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நீ தான், நீ விட்டுட்டு போயிடாத. Ta-d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 a-